ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபுவிஸ் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டெலாம் வைக்கிற மாதிரி பிரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பிரெட் அல்வா செய்யறதுக்காக 7 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த 7 பிரெட்டோட இந்த ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரத்தெல்லாம் இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இது ஒரு பேனில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிரெட்டை நாலாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பிரெட்டை வந்து நாலாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கட்டும், ரொம்ப சூடு தேவையில்லை. இப்போ பாருங்கள், எண்ணெயில் இலையில நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், திருப்பியாச்சு. இப்போ இது நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வரட்டும், நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது மூலம் வந்ததுக்கப்புறம் போதும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெளியில். இப்போ பாருங்கள், பிரெட்டெல்லாம் இது போல் பொறிச்சு எடுத்தாச்சு. வாங்க நம்ம நெய்யில் தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதிலே எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் சூடாகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக மாறட்டும், திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரட்டும். அப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ நான் வெளியில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு 10 பாதாம், 10 பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும்னு வெளியில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், நான் இதையும் வெளியில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ இந்த நெய்யிலேயே நான் 2 கப் போல் பால் சேர்த்துக்கிறேன். 2 கப் பாலுக்கு நான் வந்து 1 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால், அதனால் நான் உடனே சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை பால்லாம் சேர்க்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், 1 கப் போல் கூட சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு சர்க்கரையும் பாலும் ஒன்றாகிற அளவுக்கு கலரி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம பிரெட்டெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க பிரெட்டை உள்ளே சேர்க்க போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான், இதையும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. ஹையில் வச்சிங்கன்னா பால் நல்லா பொங்கிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பாலும் பிரெட்டும் ஒன்றா கலந்து சேர்ந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த பாலும் பிரெட்டும் திக்காக ஆரம்பிக்குது. கொஞ்சம் இது மாதிரி பிரெட்டை நல்லா உடச்சி விட்டு கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரட்டும். பாருங்கள், கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து கலரி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கிளந்து விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராகவே பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.